வீட்டு கூடா சொல்லுங்க, நீ சொல்லி எடுத்து சொல்லுங்க. என் பேர் கிரேசி விஜயா, என் கணவர் பேர் வந்து ஞானராஜ். இங்கே தூத்துக்குடி பறக்கும் படையில் வட்டாட்சியராக வேலை பார்த்துட்ருக்காங்க. எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது. எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்ப பிரச்சனை காரணமாக நானும் என் குழந்தைகளும் எங்கள் அம்மா வீட்டோட நான் வந்து இருந்தேன். 10 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்களை ஒரு 6 அட்வொகேட்டோடு சேர்ந்து பஸ் இறங்குற இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிட்டார். அதுக்கு வந்து சிப்காட் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆகிருக்கு. இப்போ என்கிட்ட அதுக்கப்புறம் இப்போ நான் டிவி வந்து JM3 வந்து டிவி ஆக்ட் போட்டு கேஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பிள்ளைங்களை வந்து இப்போ கடந்த 8ஆம் தேதி வந்து நான் கோர்ட் வந்து பிள்ளைங்க ரெண்டு பேருமே என்கிட்ட தான் இருக்கணும், எதிர்மனுதாரர் ஞானராஜ் வந்து என்கிட்ட குழந்தைய ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு நான் ஸ்கூலுக்கு போய் பிள்ளைங்களை கூப்பிட போகும்போது, சர்வே ஸ்கூலில் படிக்காங்க, இந்த சர்வே ஸ்கூலில் கூப்பிட போகும்போது அந்த பிரின்ஸிபல் வந்து எங்களை ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ண வச்சுட்டு அவருக்கு கால் பண்ணி அவரை வர வச்சு அவர் அங்கேருந்து பிரச்சனை பண்ணி எங்களை அனுப்பிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு வீட்டுக்கே வரல. திருநெல்வேலி ரோட்டில் எங்கேயோ போயிட்டாரு, வீட்லேயே காணோம். இப்போ பையன் ஸ்கூலுக்கு விசாரித்தா பையன் 1 மந்த்தாக ஒரு 25 டேஸாக ஸ்கூலுக்கே வரல. பையன் பொண்ணு மட்டும் தான் போய்கிட்டு இருக்கா. பையனுக்கு என்ன ஆச்சுங்கிறதே தெரியல, இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறமும் பையன் போகல, இப்போ வரைக்கும் பிள்ளை தான் ஸ்கூல் போயிட்டு இருக்கு, வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகல. இப்போ அவர் எங்கேயோ இருக்காரு, எங்கேயோ இருந்து பிள்ளைங்களை கொண்டு வந்து வேறு எங்கேயோ இருந்து கொண்டு ஸ்கூலில் விடுறாரு பாப்பாவை மட்டும். பையன் எங்கே இருக்கானே தெரியல இப்போ. ஸோ இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஃபஸ்ட்டு நான் கோர்ட்டுக்கெலாம் போக முன்னாடியே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மண்டே பெட்டிஷன், இதே ஒரு மண்டே பெட்டிஷன்ல நான் உங்களுக்கு நான் வந்து கொடுத்து இருந்தேன். அது வந்து ஒரு 6 மாசமா எந்த நடவடிக்கையுமே எடுக்காம மாவட்ட ஆட்சியர் அந்த கொடுத்த பெட்டிஷன் மண்டே பெட்டிஷன் அப்படியே இருந்துச்சு. பெட்டிஷன் 6 மாசத்துக்கு அப்புறம் அது ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அது வந்து என்கொயரிக்கு சப்ரைட்டர்கிட்ட வந்தது. சப்ரைட்டர் என்கொயரியில் இது எல்லாமே ஒன்றும் இல்லை, பொய் ஒன்றும் இல்லை, பொய் ஒன்றும் இல்லை பொய்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாமல் அவருக்கு ஆதரவாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கலெக்டர் வந்து ஒரு கூப்பிட்டு ஒரு வார்ன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இவர் இப்படி பிள்ளையை தூக்குறதுக்கு மறுபடி கொண்டு வந்து என்னை இவ்வளோ இவ்வளோ பிரச்சனை பண்ணுறது, எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்து நடந்திருக்காது. இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கலெக்டர் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா. இப்போ ஏற்கனவே அவருக்கு வந்து 2 FIR வந்துருக்கு சார். பிள்ளையை தூக்குறதுக்கு ஒரு FIR, என்ன வந்து அடித்ததுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸில் ஒரு FIR, கோர்ட் டைரக்ஷனில் 2 FIR வந்துருக்கு. இந்த 2 FIRம் கலெக்டர் நாலேஜுக்கு போயிட்டு ஃபைல் போயிட்டு ஸ்டேஷன்லேருந்து போய் வச்சுட்டாங்க, AWPS வந்து வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் கூட இன்னும் வரைக்கும் அவருக்கு கூப்பிட்டு